மூவர்ண கொடியை உலகின் மிக உயரத்தில் பறக்க விட்டவர் இந்த காலிழந்த சாதனை பெண். 2011 தொடர் வண்டியிலிருந்து சில திருடர்களால் வெளியே தூக்கி வீசப்பட்டார். மற்றொரு டிராக்கில் வந்த இன்னொரு ரயில் இவரது காலை நசுக்கியது. தனது காலை இழந்தார் அர்ணிமா. தனது பிரச்சனையே தனது பலமாக கருதிய இவர் 2013 எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி நம் தேசிய கொடியை நட்டு நாட்டு தேசத்திற்கும் பெருமை தேடித்தந்தார். உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் இந்திய மாற்றுத்திறனாளி இவர்தான். அர்ணிமா சின்ஹா அவர்கள் ரயிலில் பயணித்த போது அவரை அந்த ரயிலில் வந்த திருடர்கள் அவரை எட்டி உதைத்ததில் அர்ணிமா சின்ஹா ஓடும் ரயிலிலிருந்து வெளியே விழுந்தார். அதே சமயத்தில் பக்கத்து தண்டவாளத்தில் நேர் எதிரில் வந்த ரயில் வேகமாக கடந்து கொண்டிருக்க அதில் அர்ணிமாவின் உடல் அந்த ரயில் மீது மோதி அதே வேகத்தில் தூக்கி எறியப்பட்டது. அருகில் இருந்த மக்கள் அருகில் உள்ள சானிட்டோ ரயில் நிலையத்துக்கு அர்ணிமாவை தூக்கி சென்றனர். அங்கே பிளாட்பாரத்தில் சுமார் 2 மணி நேரமாக பிணம் போல் கிடந்தார் அர்ணிமா. வேதனையுடனும் வலியுடனும் இருந்த அர்ணிமா ரயில்வே அதிகாரியிடம் ஹாஸ்பிட்டல் என முணங்க, இருமா எல்லாம் ப்ரொசீஜர் படிதான் பண்ண முடியும் என்றார் மனிதாபிமானம் உள்ள அந்த காவல் அதிகாரி. முதல்கட்ட ஆபரேஷன் முடிந்து தையல் எல்லாம் போடப்பட்ட பிறகு அவர் படுக்கையில் கிடந்தபோது குடும்பத்தினர் பதறியடித்து ஓடி வந்தனர். அப்பொழுது உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் இருந்த அகிலேஷ் யாதவ் அர்ணிமாவை சந்தித்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்தார். வேறு என்ன வேண்டும் கேள் என அகிலேஷ் கேட்டபோது ஒரு மாற்றுத்திறனாளியின் வாழ்நாளில் வலியை அர்ணிமா உணர்ந்திருந்தார். நீங்கள்தான் அடுத்த முதலமைச்சர் என நம்புகிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்போர்ட்ஸ் அகாடமி கட்ட நீங்கள் உதவ வேண்டும் என அர்ணிகா கோரிக்கை விடுத்தார். அதை நிச்சயமாக நிறைவேற்றுவதாக ஒப்புக்கொண்டார் அகிலேஷ். அவரை மேல் சிகிச்சைக்காக லக்னோவின் சிங் ஜார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு மாற்றவும் ஏற்பாடு செய்தார். அங்கே அர்ணிமாவின் வலது காலில் எலும்பு முறிவுகளுக்கான அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது. உள்ளே இரும்பு ராடும் வைக்கப்பட்டது. அர்ணிமா தேசிய அளவில் கவனம் பெற தொடங்க சோனியா காந்தி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அஜய் மகானை லக்னோவுக்கு அனுப்பினார். அவர் அர்ணிமாவை ஏர் ஆம்புலன்ஸில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மாற்ற ஏற்பாடு செய்தார். எய்ம்ஸ் மருத்துவமனையில் விஐபிகளுக்கு உரிய வார்டில் அடுத்த கட்ட அறுவை சிகிச்சைகள் உயர்தரமான சிகிச்சைகள் தொடர்ந்தன. கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை முன்னேற்றம். இந்த சமயத்தில்தான் ஓம் அர்ணிமாவிடம் கேட்டார், உடல் உறுப்புகளை இழந்த எந்த ஒரு பெண்ணும் இதுவரை எவரெஸ்டை அடைந்ததில்லை, நீ ஏன் அந்த முதல் பெண்ணாக இருக்கக்கூடாது என கேட்டார். அர்ணிமா அப்பொழுது யோசித்தார். ஓம் எப்போதும் எதையும் யோசிக்காமல் சொல்ல மாட்டார். அவர் சரித்திரம் படைத்தாரா இல்லையா என்பதை பற்றிய தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் பார்ப்போம்.